ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லு எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்பெஷலி எல்லாருமே அவங்களுடைய திறமையை காமிச்சாங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அடி தூளாக இருந்துச்சு. அந்த டான்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒருத்தர் மேலே கூட வந்துட்டு இது வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே சூப்பராக போனாங்க. நிக்சனாக இருந்தாலும் சரி, விக்ரமாக இருந்தாலும் சரி, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், அதுவும் குறிப்பாக வந்து விசித்ரா அண்ட் தினேஷ் சூப்பராக மாஸாக பண்ணியிருந்தாங்க. பட் எஸ்பெஷலி டான்ஸு வித்து அந்த விஷயமாகவே வாழ்ந்தது, அந்த கேரக்டராகவே வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அர்ச்சனாவை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்னங்க எப்போ பார்த்தாலும் அர்ச்சனா அர்ச்சனா சொன்னீங்க, இதில் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின், ஹீரோ, காமெடியன். பட் பியூர் வில்லி கேரக்டர் நம்ம அர்ச்சனா கொடுத்தாங்க, அது அவங்களே ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லி கேரக்டர் கொடுத்தவொடனே உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் அவங்கள லைட்டாக அப்படியே கலாய்க்கிறதுக்கு அப்படியே வந்து உரண்டு இருக்கிற விஷயங்கள்லாம் நடந்துச்சு. உடனே ஃபீல் பண்ணி அழுதாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு மோட்டிவேஷனில் ஒரு சில விஷயங்கள் பேசினார். அதுக்கப்புறம் ஃபயர் ஆக ஆரம்பித்தாங்க. த்ரூ அவுட் அந்த டே ஃபுல்லாக எல்லாமே டாஸ்க் புத்தகம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, போய் விசித்ரா கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த கேரக்டர் விட்டு வெளியே வராமல் அட்டேங்கப்பா பட்டே கிளப்பிட்டாங்க. கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை பற்றி தெரிக்க விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரோ வில்லி, ஆனால் அவங்க இன்றைக்கி செஞ்சிட்டாங்க கில்லி அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க. அவ்வளோ அழகாக வந்துட்டு கில்லி மாதிரி அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போய் சூப்பராக ஒரு ஒருத்தர்கிட்டையும் பேசின விஷயங்கள், அதே மாதிரி எஸ்பெஷலி விசித்ரா கூட அந்த வச்சு அந்த கான்வர்சேஷன்லாம் வேற லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த டான்ஸ் அந்த விஷயங்கள் வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க. அர்ச்சனா வந்து சூப்பரான பெஸ்ட்டான டான்ஸர் கம்பேர்ட் டு பூர்ணிமா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் ரவீனா, மணிலாம் சொன்னால் அந்த மாதிரி கிடையாது. பட் அவங்களால என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்களும் அப்படியே வெறித்தனமாக கொடுத்தாங்க. கூட மணி அண்ட் ரவீனா, அதுக்கப்புறம் பூர்ணிமா உள்ளே வந்து களமிறங்கி அவங்களும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் விஷயங்கள் பண்ணுது. எல்லாமே மாசாக இருந்துச்சு. ஆனால் நெயில் லைட் அப்படின்னு எது நெயில் லைட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னா பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வேற லெவல். இதுதான் வந்துட்டு அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து வில்லி கேரக்டர் கொடுத்துட்டாங்களே, நம்ம வந்து இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க டப்புன்னு அப்படி எந்திரிச்சு வந்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த வாரமும் வந்துட்டு போன வாரம் வாங்கின அந்த அடியெல்லாம் மறந்து இவங்க பண்ணுற விஷயங்கள் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மாயா கொஞ்சம் காண்டாக்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட்டாக பிக் பாஸ் கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிக் பாஸ் எனக்கு இந்த மாதிரி கேரக்டராக கொடுக்குறீங்க, அன்னைக்கு கொடுத்த டீச்சர் கேரக்டரும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, இன்றைக்கி கொடுத்த ஜீன்ஸ் கேரக்டரும் அதே மாதிரி இருக்குது, கொஞ்சம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் அவர் இதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாப்பில் அவங்களுக்கு காண்டாகுதுன்னா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம அர்ச்சனா கொடுத்துருவாங்க பாருங்கள், செம மாதம் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த அர்ச்சனாவோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சதா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.